மத்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 19,000-க்கும் அதிகமானோர் சேர்ந்து பயனடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. மத்திய அரசு கடந்த 2015 சுகன்யா சம்ருதி என்ற செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கியது. ஏழை எளிய மக்களின் பெண் குழந்தைகளுக்கு எதிர்கால கல்வி மற்றும் திருமணத்திற்கு பெரிதும் உதவிடும் வகையில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கப்பட்டது. அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் இதற்கான கணக்கை தொடங்கி குறைந்தபட்சம் 850 ரூபாயும் அதிகபட்சமாக ஆண்டுக்கு 150,000 ரூபாயும் இதில் செலுத்தலாம். இந்த திட்டத்திற்கு 7.6% வட்டி வழங்கப்படுகிறது. பெற்றோர் தங்கள் வருமானத்திற்கு ஏற்றாற்போல் மாதம் மாதம் அஞ்சல் நிலையங்களில் செலுத்தினால் குழந்தைகளின் 21 வயது முடிந்தவுடன் அவர்களுக்கு கூடுதல் பணம் கிடைக்கும். இது பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்கு உதவும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அனைத்து அஞ்சல் நிலையங்களிலும் இதுவரை 19,692 பேர் இதில் சேர்ந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இப்போது வரை இந்த ஆண்டின் 2,663 பேர் புதிய கணக்குகளை தொடங்கியுள்ளனர். இத்திட்டம் தங்களுக்கு பெரும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என்றும் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய பிரதமருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பயனாளிகள் கூறியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் நயனார் பாளையத்தை சேர்ந்தவங்க நாங்கள் எங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸில் என் பொண்ணுக்கு செல்வமகள் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. பிரதமர் ஆரம்பித்த இந்த நல்ல திட்டத்தை என் பொண்ணுக்காக மாதம் 1,000 ரூபாய் நான் கட்டிகிட்ருக்கேன். அது என் பொண்ணுடைய இப்போ வருங்காலத்து அவருடைய திருமணத்துக்கோ வருங்கால படிப்புக்கோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் கட்டிகிட்ருக்கேன். மாதம் 1,000 ரூபாய் கட்டுறேன். இந்த திட்டத்தை ஆரம்பித்த பாரத பிரதமருக்கு மனமார்ந்த நன்றி. நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வசிக்கிறேன். என்னோடய பேர் ராஜேஸ்வரி. என் மகளுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து செல்வமகள் திட்டத்தில் வந்து மாதம் 1,000 ரூபாய் கட்டுறேன். இதனால் பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் உண்டு, அவங்களோட கல்விக்கும் அவங்களோட திருமணத்துக்கும் சேவிங் உண்டு. அதனால் இதை நடத்தி வச்ச பிரதமர் மோடிக்கு நன்றி.